வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பண்ண போறது பட்டாணி காரக்குருமா. இதுக்கு நம்ம என்ன பண்றோம், ஒரு மேஜை கரண்டி எண்ணெய், கால் கப் தண்ணீர், ஒரு மேஜை கரண்டி எண்ணெயும் கால் கப் தண்ணீரும் போட்டிருக்கேன். இதுல பிரியாணி இலை ஒன்று, வெங்காயம், அரை கப் வெங்காயம் அல்லது ஒரு கப் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அது போடுங்க. நான் கிட்டத்தட்ட முக்கால் கப்பு கிட்ட போட்டிருக்கேன். அரை கப்ல இருந்து ஒரு கப் வரைக்கும் நீங்க வெங்காயம் போடலாம். அதே மாதிரி ஒரு கப் தக்காளி, இது கொஞ்சம் குறைச்சிக்கணும்னாலும் நீங்க குறைச்சிக்கலாம். அரை கப்போ இல்லை முக்கால் கப்போ குறைச்சிக்கலாம். பட் தக்காளி போட்டிங்கன்னா தான் இந்த குருமாக்கு, சாரி, இந்த கார குழம்புக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இது போட்டாச்சு. பட்டாணி இந்த மாதிரி பச்சையா, அந்த பச்சை பட்டாணி வேண்டாம். இந்த குருமாவுக்கு வந்து காஞ்ச பட்டாணியை ஊற வச்சு பண்றது தான் நல்லா இருக்கும். ஸோ காஞ்ச பட்டாணி நான் ஒரு நைட்டு, முதல் நாள் நைட்டு ஊற வச்சது, ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். ஸோ பட்டாணி, ஊற வச்ச பட்டாணி ஒரு கப்பு, ஊறினதுக்கப்புறம் ஒரு கப்பு. இது இப்போ நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்க வேண்டியது தான். கரம் மசாலா தூள் அரை தேக்கரண்டி போடுங்க. அரை தேக்கரண்டி கரம் மசாலா தூள், மிளகாய் தூள் ரெண்டு தேக்கரண்டி, மிளகாய் தூள், மல்லித்தூள் அதுவும் அதே மாதிரி ரெண்டு தேக்கரண்டி, மல்லித்தூள் ரெண்டு தேக்கரண்டி போடுங்க. கரெக்டாக அந்த ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க, எனக்கு அந்த ஸ்பூன் இங்கே மிஸ் ஆயிடுச்சு, வேறு ஸ்பூன் வாங்கணும். இப்போ மிளகாய்த்தூள், மல்லித்தூள் போட்டாச்சு. மஞ்சள் கால் தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது, ஒரு தேக்கரண்டி, உப்பு அரை தேக்கரண்டி, ஒரு தேக்கரண்டி உப்பு போடலாம். இதுல ரொம்ப முக்கியமா நம்ம இன்னொரு சேர்க்க வேண்டிய ஐட்டம் வந்து சிசிசி பேஸ்ட், தேங்காய், சோம்பு, பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்ச ஒரு பேஸ்ட்டு அரை கப்பு. அரை கப்பில் இருந்து கூட கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் போடலாம். ஏன்னா நம்ம எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரு கப் போட்டிருக்கோம். நிறையா தேங்காய் போட்டிங்கன்னா குருமா நிறையா, சாரி, குழம்பு நிறையா கிடைக்கும். குருமா மாதிரி கிடைக்கும், இந்த குழம்பு நிறையா கிடைக்கும். இது போட்டாச்சு. உப்பு நான் முதல்ல சொன்ன மாதிரி அரை தேக்கரண்டி போடுங்க, உங்களுக்கு தேவைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பார்த்துக்கோ. ஒரு தேக்கரண்டி வரைக்குமே நீங்கள் உப்பு போடலாம் இதுக்கு. ஸோ இப்போ நம்ம போட வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டாச்சு. இப்போ நம்மளுடைய ப்ரெஷர் குக்கரை மூடி ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க இது மாதிரி. சரியா மூடுங்க, விசில் போடணும். எவ்வளவு நேரம் வைக்கலாம் அப்படின்றது பாருங்க. சரியா 5 நிமிடம் வைங்க இதுக்கு. ஸோ இந்த இண்டக்ஷன்
2000 वाट्स के स्टैंडर्डाइज आयरके सो वंगे इंडक्शन अल्लद गैस येन्ने हीटले स्टैंडर्डाइज आयरको अंदे हीटले वेंगे अंज निम्सतले इदु तयार आयरों ऐंदावदु निमिडम अडुत्त प्रोसेस पार्क्कलाम பாருங்க நண்பர்களே நம்ம 5 நிமிடம் வச்சிருந்தோம் சரியா 5வது நிமிடம் ஆயிடுச்சு இப்போ இன்டக்ஷனை ஆஃப் பண்ணிட்டு பிரஷர் செட்டில் ஆகிறதுக்கு நம்ம அலோ பண்ணுவோம் ஏனா உள்ள இருந்தது காஞ்ச பட்டாணி ஊறின பட்டாணி இன்னும் நல்லா சாஃப்ட்டா வெந்ததுனா இந்த கார குழம்புக்கு நல்லா இருக்கும் அதனால இந்த பிரஷர் இன்டிகேட்டர் உள்ள போற அளவுக்கு மட்டும் பிரஷர் செட்டில் ஆகட்டும் பிரஷர் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த process பார்ப்போம் பாருங்க நண்பர்களே प्रेशर सेटल आ ना ओपन पड़े नमे कुरुमा तैयार आनियन नमक देवयान अल्व को मट फ्रीय और मिक्स पड़ेंगे पटाणी कार कुमान अल्व कुक कुल पदत वेणमो अंदर मट सुर अलग तेपा तेपाल सेकल सुन सेकल ना हाट वाटर सेक सुी से मिक्स पड़े पांग कार कुल अम तैयार इतमी इले तू नहीं अलग पड़े इतना कल तेक रि मट मिग तू सक रि मिग तू पटाणी कार कुंब तैयार ना तिकान कुलंबा वेणून तिका वचर इन कंसिस्टेंसी तनिया वेणीन इन कुछ हाट वाटर अलग तेपाल नहीं सेतुकल पटाणी वंदरकम अब संदेहमे वाणा पांग ना अम क्रंचिया कड़ी सापड़ अल्वक वंदरची पटाणी कुल क्रंचिया नाम वो फ्रेशान पच पटाणी पड़ाम காஞ்ச பட்டாணி ஊற வச்சு போட்டுறோம் சோ இது ஒரு கிரஞ்சியா இருக்கும் பட்டாணி கார குழம்பு தயாரா இருக்கு நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு என்ஜாய் பண்ணுங்க நன்றி நான் உங்கள் கண்ணன் அழகிரிசாமி